ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788872750. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக வர்த்தக அணி மாநில செயலாளர் சஜீவனின் சகோதரரிடம் தனிப்படை போலீசார் இன்று விசாரணை நடத்தியது. இது தொடர்பாக ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, நேர்முக உதவியாளர் பூங்குன்றன், அதிமுகவைச் சேர்ந்த கோவை கவுண்டம்பாளையம் முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி என 221 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாகவும் என்னென்ன ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன என்பது தொடர்பாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் வயிற்று வலியால் தவித்து வந்த 9ஆம் வகுப்பு மாணவி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு பரிசோதித்ததில் அவர் 5 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரியவந்தது. இது குறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது சிறுமியின் வீடு அருகே வசித்து வந்த பாலமுருகன் என்பவர் சிறுமியை அடிக்கடி வீட்டிற்கு அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. அதேபோல இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடுவதாக மிரட்டி ரமேஷ் என்பவரும் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து இருவர் மீதும் போக்சோவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்தது. சென்னையில் விசாரணை கைதி விக்னேஷ் காவல் நிலையத்தில் மரணமடைந்த விவகாரத்தில் போலீஸ் தாக்கியதன் காரணமாகவே விக்னேஷ் உயிரிழந்ததாக குடும்பத்தார் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையில் விக்னேஷை காவல்துறை துரத்தி சென்று தாக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இதனை அடுத்து இதற்கு காரணமான காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் விக்னேஷ் மரணம் தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடிப்படையாக கொண்டு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ள மாநில மனித உரிமை ஆணையம் இதில் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளது. விசாரணை கைதி விக்னேஷ் மரணத்தை சிபிஐக்கு மாற்றாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக இன்று சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தது. இதன் பின் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இந்த வழக்கு நியாயமாக நடைபெற வேண்டுமென்றால் சிபிஐயிடம் விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தர்மபுர ஆதீனத்தின் பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு அரசியல் நோக்கத்துடன் திட்டமிட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், முதல்வர் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர், ஆனால் தீபாவளிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது சட்டவிரோதமாக பேனர்கள் வைக்கப்பட்டதாக கரிக்கலாம்பாக்கம் ஊராட்சி முன்னாள் தலைவர் ஜெகநாதன் தொடர்ந்த வழக்கில் பேனர்களை அகற்றுவதற்கான செலவுகளை பேனர் வைத்தவர்களிடமே வசூலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே பேனர்கள் அகற்றப்படவில்லை என ஜெகநாதன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஒப்பந்ததாரர்களால் வைக்கப்பட்ட பேனர்கள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளது, அரசியல்வாதிகளால் வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பேனர்களை அகற்ற உத்தரவிட்ட நீதிமன்றம் அகற்றியது குறித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது. கல்வி நிறுவனங்களில் கட்டாய மதமாற்றம் நடப்பதை தடுக்க விதிகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இன்று மனுதாரர் தரப்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய ரகசிய விசாரணையில் தமிழகத்தில் 5 இடங்களில் கல்வி நிறுவனங்களில் மதமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனுவை விசாரணைக்கு உகந்தது என கூறி விசாரணைக்கு ஏற்ற நீதிபதிகள் மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை தள்ளி வைத்தனர். சன்னியாசி தர்மங்களை எல்லாம் மடாதிபதிகள் நிஜமாகவே பின்பற்றுகிறார்களா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மடத்திற்கென பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கலாம், ஆனால் மடத்தின் சம்பிரதாயங்களை விட அரசியல் சாசன சட்டமே மேலானது, அதற்கு மடாதிபதிகள் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மனிதனை மனிதன் சுமக்கும் அடிமைத்தன முறையும் காலத்திற்கு ஏற்றாற்போல மாற வேண்டும், அதைத்தான் அரசு சொல்கிறது என கூறினார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டை அடுத்த பள்ளிக்கொண்டா பகுதியில் ஸ்ரீ உத்திர ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடந்தது.
வேலூரில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் பக்தர்கள் அதிக அளவில் பங்கேற்று தேரை இழுத்தனர். தஞ்சாவூரில் நடந்த தேர் விபத்தின் எதிரொலியாக அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரசு நியாய விலை கடை ஒன்றில் வேலூர் எம்பி கதிரானந்த் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்பு எரியவில்லையா என கேட்டதற்கு அது உடைந்துவிட்டது என அதிகாரி கூறியதால் கோபமடைந்த கதிரானந்த் அலட்சியமாக வேலை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் அங்குள்ள பொதுமக்களிடம் அதிகாரிகளின் அணுகுமுறை எவ்வாறு உள்ளது என கேட்டறிந்த அவர், நியாய விலை கடையில் தப்புத்தண்டா ஏதாவது நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என முதல்வன் பட பாணியில் சினிமா டயலாக்குடன் அதிகாரிகளை எச்சரித்தார். குற்றவியல் வழக்கறிஞர் நியமனத்திற்கான தேர்வில் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற பலருக்கு மெயின் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வரவில்லை. இதற்கு அனுபவ சான்று, தந்தையின் சாதி சான்று உள்ளிட்ட விவரங்களை தராதது காரணமாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஹால் டிக்கெட்டை வழங்க கோரி 21 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இது இன்று விசாரணைக்கு வந்தபோது தொழில்நுட்ப காரணங்களை காட்டி இதுபோன்று ஹால் டிக்கெட் வழங்காமல் இருக்கக்கூடாது என்று தமிழக அரசு பணிகள் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூன் முதல் வாரத்திற்கு நீதிமன்றம் தள்ளி வைத்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கல்லூரி பேருந்து விபத்துக்குள்ளாகி 26 மாணவிகளுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அதில் பலத்த காயமடைந்த ஒரு மாணவிக்கு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர், மாணவிகளுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக முதல்வர் முடிவெடுப்பார் என தெரிவித்தார். தமிழக பாஜகவிற்கு புதிதாக மாநில நிர்வாகிகளை நியமித்து மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக நயினார் நாகேந்திரன் தொடர்கிறார். ஆனாலும் துணைத் தலைவர் பதவியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கரு நாகராஜன், நாராயணன் திருப்பதி, சசிகலா புஷ்பா, பால் கனகராஜ், டால்பின் ஸ்ரீதர் போன்றோர் துணைத் தலைவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பொது செயலாளர்களாக AP முருகானந்தம், கார்த்தியாயினி போன்றோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த கராத்தே தியாகராஜன், ஓய்வு பெற்ற IRS அரசு அதிகாரி சரவணகுமார், அஸ்வத்தாமன், SG சூர்யா, இளைஞரணி தலைவராக இருந்த வினோத் செல்வம் போன்றோருக்கு மாநில செயலாளராக ப்ரமோஷன் அளிக்கப்பட்டுள்ளது. இளைஞரணி தலைவராக ரமேஷ் சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று மட்டும் 64 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 56 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 474 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு ஏதும் நடக்கவில்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 3545 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19688 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 181,52,695 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 16,59,843 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 10,67,36,57 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.